குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நான் மகாவிஷ்ணு பேசுகிறேன். மீண்டும் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன், மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய டாபிக் எதை பற்றி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பொசசிவ்னஸ். தமிழில் சொல்லணும் அப்படின்னா, தனக்கு மட்டுமே எல்லாம் சொந்தம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம். இதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பொசசிவ்னஸ் அப்படின்றது வரும்போது மனிதனுக்கு பிரச்சனைகள் என்பது கூடவே சேர்ந்து வந்துடுது. இந்த பொசசிவ்னஸ் அப்படின்றது, அந்த தனக்கு மட்டுமே சொந்தம்ன்ற அந்த எண்ணம் வரும்போது அது எது மேலே வேணாலும் வரலாம். பொருள்கள் மேலே வரலாம், இல்லை நம்ம ஆசையாக வளர்க்கக்கூடிய அந்த நாய்க்குட்டி மேலே வரலாம், இல்லை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மேலே வரலாம், இல்லை ஒரு கணவனுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி மேலே வரலாம், அம்மா மேலே வரலாம், தங்கச்சி மேலே வரலாம், எந்த பொருள்கள் மேலே வேணாலும் அந்த பொசசிவ்னஸ் அப்படின்றது வரலாம். நம்ம கிரியேஷன் மேலே வரலாம், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மேலே வரலாம், எதில் வந்தாலும் பிரச்சனை என்பது நிச்சயம் பின்னாடியே வரும். ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ நான் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த சமுதாயத்தை சுற்றி இருக்கக்கூடிய இந்த புரிதல்கள், இந்த சமுதாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள், இதையெல்லாம் கடந்த அடுத்த கட்டத்தில் தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த அடுத்த கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த விடுதலை என்பதும், இந்த மன அளவில் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் என்பதும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சராசரி மனிதனாகவே இந்த உலகத்தை சுற்றியே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, பிரச்சனை என்பது உங்களுக்கு எப்பயுமே தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அந்த ஹையர் ரியாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹையர் ஃப்ரீக்குவென்சியில், ஹையர் திங்கிங் லெவலில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கல அப்படின்னா, அந்த விஷயத்தோடு நீங்கள் ஒன்றா இருக்கும்போது அந்த விஷயத்துலேருந்து உங்களுக்கு பிரித்து பார்க்க தெரியாத அந்த பக்குவம் உங்களுக்கு இல்லாத போது பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் இந்த பொசசிவ்னஸ் அப்படின்றது. இந்த பொசசிவ்னஸ்னால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வருது. பொசசிவ்னஸ்னால் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லைஃப்பில் வருது. இந்த பொசசிவ்னஸ்னால் வராத பிரச்சனைகளே கிடையாது, அவ்வளவு பிரச்சனைகளையும் இது கொண்டு வந்து விட்டுரும். ஸோ இதை நம்ம பேசிக்காக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த பொசிட்டிவ்னஸ்னால் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி மனிதன் எப்படிப்பட்டவன், மனிதனை சுற்றி இருக்கக்கூடிய பொருள்கள் எப்படிப்பட்டது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்கள் வரணும். அப்படி வரல அப்படின்னா, இந்த பொசிட்டிவ்னஸ்ன்றது நான் விட்டு விலகி போகணும்னு நினச்சாலும் அது உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ கான்சியஸாக அதை விலகி விடணும்னு நினச்சாலும் உங்களை தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டே வரும். ஏன்னா இங்கே நீங்கள் முடிச்ச ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் முடிச்சு இங்கே கிடையாது, ரொம்ப கீழ் லெவலில் அந்த முடிச்சிருக்கு. நீங்கள் அங்கே போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுமே தவிர, சம்மந்தமே இல்லாத இடத்துல போய் நீங்கள் தோண்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணீர் என்பது கிடைக்கவே கிடைக்காது. அப்போது இந்த பொசிவ்னஸை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள்க்கே நம்ம எடுத்துப்போமே. இப்போ வந்து நீங்கள் வந்து ஆசாசியாக வந்து ஒரு தங்க நகை ஒன்று வாங்குறீங்கன்னு நீங்கள் வச்சுப்போம், சரிங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டே வாங்குறீங்கன்னே நம்ம வச்சுப்போமே. தங்க நகை ஒரு சவரனோ, இல்லை ஒரு ரெண்டு சவரனோ, இல்லை ஒரு மூணு சவரனோ, ஏதோ ஒரு சவரன், ஓகே, ஒரு தங்க நகை வாங்குறீங்க அப்படின்னா, அந்த தங்க நகை டக்குன்னு காணாமல் போயிருச்சுன்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன், ஓகே. இப்போ அந்த பொருள் மேலே தனக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துட்டதுக்கப்புறம், உங்களை அறியாமையே அந்த மனம், உங்களுடைய மனம் என்ன பண்ணும், அந்த தங்கத்து மேலே ஒரு உறவு கொண்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் எங்கே போனீங்கனாலும் எங்கள் வீட்டில் தங்கம் இருக்குது, நீங்கள் சாப்பிட போனீங்கன்னா எங்கள் வீட்டில் தங்கம் இருக்குது, ஒரு சவரன் தங்கம் இருக்குது, நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் தங்கம் இருக்குது, பத்திரமா இருக்குது, பத்திரமா இருக்குது, இப்படியே தங்கம் இருக்குது, தங்கம் இருக்குது, தங்கம் இருக்குது, தங்கம் இருக்குதுன்னு நீங்கள் பண்ணும்போது என்னாகுன்னா, இந்த தங்கத்தின் மேலே உங்களுக்கு பற்று உங்களையே அறியாமல் க்ரியேட் ஆகும்போது என்னாகுன்னா, அந்த தங்கம் காணாமல் போனாலோ அல்லது அந்த தங்கத்துக்கு மேலே வேறு யாராவது ஒரு டைம் நான் போட்டு கொடுத்துட்றேனே, எனக்கு ஒரே ஒரு டைம் வந்து எனக்கு யூஸ் பண்ணிட்டு கொடுத்துறேன்னு என்ன சொன்னாலும் நீங்கள் பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட, வாயளவில் சொன்னீங்கன்னா கூட, உங்கள் மன அளவில் அந்த பற்று, அந்த ஒரு பிடிப்பு என்பது அந்த தங்கத்தின் மேலே உங்களை அறியாமே நீங்கள் வச்சுப்பீங்க. இதுக்கு பேர் தான் கர்மா கிரியேட் ஆகுறதும்பாங்க. உங்கள் மன அளவில் பதியக்கூடிய பதிவுகள் எல்லாத்துக்கும் கர்மா பேலன்ஸ் ஷீட்டில் அது வந்து கால்குலேஷன், ஒரு கவுண்ட் ஆட் ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்கும். நல்லது கெட்டதுன்றது செகண்டரி, முதல்ல உங்களுக்கு விடுதலை இல்லாமல் நீங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் கவலைகளை பற்றி தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த தங்கம் இருக்குது 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 நீங்கள் நினைக்கும் போது எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாகும். அப்போ அந்த தங்கத்தை நீங்கள் வேறு யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டீங்க, காணாமல் போனாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பெயினை கொடுக்கும், அதவே நினச்சிட்டு இருப்பீங்க. அது நீங்கள் அந்த பொருள் இந்த உலகத்தை விட்டு காணாமல் போயிட்டால் கூட உங்களோட எண்ணங்களில் அது ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பெயினை கொடுக்கக்கூடியது அந்த நினைவுகள் தானே தவிர, அந்த தங்கம் உங்களுக்கு பெயினை கொடுக்கல. நல்லா கவனிச்சுக்கோங்க.
அந்த தங்கம் என்பது உங்களுக்கு வலியை கொடுக்கவில்லை, அந்த தங்கத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பற்று உங்கள் எண்ண அளவில் ஒரு நினைவலையை ஏற்படுத்தியுள்ளது, அந்த நினைவலைகள் உங்களுக்கு பெயினை கொடுக்குது, அதுதான் உங்களுக்கு வலியை கொடுக்குது. விஷயமே அங்கே தான் இருக்குது. அப்போது நீங்கள் இந்த பொசசிவ்னஸில் நீங்கள் வந்து எந்த பொருட்கள் மேலே வைத்தாலும், உங்கள் கணவன் மேலே வைத்தாலும், உங்கள் மனைவி மேலே வைத்தாலும், அந்த பொசசிவ்னஸ் என்பது உங்களுக்கு பெயினை மட்டும்தான் கொடுக்கும். அது காணாமல் போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அது ரியாக்ட் பண்ணலனா கூட உங்களுக்கு பெயினை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அது இல்லைனா உங்களுக்கு பெயினை கொடுக்கும். இந்த பிரச்சனைகள், இந்த பெயின் என்பது உங்களுடைய மனதிற்கு தான். இதில் நீங்கள் ரொம்ப இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா, இந்த பொசசிவ்னஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும், இல்லாட்டினா டக்குன்னு வெளியில் வர முடியாது. என்ன புரிதல் அப்படின்னா, கீதாசாரத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க, எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு, எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ வீணாவதற்கு, எதை நீ கொடுத்தாயோ அது இங்கிருந்தே கொடுக்கப்பட்டது, எதை நீ எடுத்தாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது, எது இன்று உன்னுடையதோ அது நாளை வேறு ஒருவனுடையது, மற்றொரு நாள் அது வேறு ஒருவனுடையதாகும், இதுவே உலக நீதியாகும்ன்றாங்க கீதா சாரத்தில். அப்போ இதில் என்ன அர்த்தம்னா, இது வந்து நம்ம அந்த மகாபாரதத்தில் கிருஷ்ணர் வந்து அந்த பர்டிகுலர் பர்சனுக்காக உபதேசம் செய்யப்பட்டது மட்டும் இல்லை, உலக மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் இது உபதேசம் செய்யப்பட்டது. நீங்கள் எதனால் ஒரு பொருள் மேலே பற்று வைக்கிறீங்க, இது என்னோடது இது என்னோடது இது என்னோடது, நீங்கள் சம்பாதித்து வாங்கியிருக்கலாம், ஆனால் இந்த உயிர்ன்ற ஒன்று படைக்கப்படலை அப்படின்னா நீங்கள் எப்படி முதல்ல சம்பாதிக்க முடியும், இந்த உலகத்துக்கு வர முடியும், அதை அப்புறம் எப்படி ஏர்ன் பண்ண முடியும், கரெக்டாக அதை நீங்கள் ஏர்ன் பண்ணும்போது உங்கள் உடம்பளவில் ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை சம்பாதிச்சிருக்க முடியுமா? அப்போ டிசீஸுன்றது உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, வேறு என்னோ ஒன்று கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு உங்களை. அப்படி இருக்கிறப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் எப்படி நீங்கள் உங்களோட இது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு திங்கிங் இல்லையா? இப்போ நீங்கள் தங்கம்னு ஒன்று எடுக்கிறீங்கன்னா, அந்த தங்கத்தோடைய தங்க துகள்கள் அப்படின்றது மண்ணிலிருந்து தோண்டி எடுக்கிறாங்க, அந்த தங்க துகள்கள் வர்றதுக்கு நீங்கள் எந்த வேலையும் பண்ணல, அந்த தங்கமாக மாறணுன்றதுக்கு நீங்கள் ஃபார்முலா எழுதலை, அது எப்படி எந்த டைமில் எங்கேருந்து தோண்டி எடுக்கணுன்றதில் உங்களுடைய கான்செப்ட் எதுவுமே கிடையாது. காராக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எந்த பொருட்களாக வேணால் இருக்கட்டும், எல்லா ரா மெட்டீரியலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையின் மூலியமாக, இந்த இயற்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையின் அம்சமாக அதனுடைய ரிசோர்ஸஸாக தான் இருக்கே தவிர, அதை நீங்கள் கடவுள்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, பிரபஞ்சம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, பிரம்மம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, கர்த்தர்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லான்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, சிவன் எடுத்தாலும் சரி, முருகன் எடுத்தாலும் சரி, நீங்கள் எந்த பெயர்கள் வேணாலும் வச்சுக்கோங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருட்களும் உங்களது கிடையாது. எல்லாமே வேற வேற கலர்ல, வேற வேற இடங்கள்ல நிறம் மாறி உருவம் மாறி இருக்குது. அப்போ இது என்னுடையதுன்ற அந்த பற்றுக்குள்ள நீங்க போயிட்டீங்கனாவே, அது காணாம போயிட்டாலோ, இல்லை அது நினைச்ச மாதிரி ரியாக்ட் பண்ணலனாலோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த தன்மையில் அது இல்லைனாலோ உங்களுக்கு பெயினை கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்னைக்கு நீங்க இந்த புரிதலுக்கு வரீங்களா, எதுவுமே என்னுடையது கிடையாது, நானே முதல்ல முழுமையானவன் கிடையாது, ஏதோ ஒன்று இயக்கிட்டு இருக்கு, நான் இயங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற புரிதலுக்குள்ள நீங்க வரும்போது என்ன ஆகும்னா, உங்களுடைய மனம் லேசாகும். இந்த மனம் லேசாகும் போது டேக் இட் ஈஸி பாலிசிக்கு வந்துடுவீங்க. டேக் இட் ஈஸி பாலிசிக்கு வரும்போது மனம் என்பது விடுதலை அடையும். விடுதலை என்பது இந்த உலகத்தில் இருந்து அல்ல, லிபரேஷன்ன்றது உங்களுடைய மனதிற்கு தான், மனதிலிருந்து விடுதலை. இந்த விடுதலை எண்ணத்திற்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே பெயினை கொடுக்காது. மெயினாக இந்த பொசசிவ்னஸ்ன்றது பல பேரோட வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டு இருக்கு, நாசமாகி கொண்டிருக்கு. இந்த புரிதலுக்கு வர வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை. மீண்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில், மீண்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான புரிதலில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மகாவிஷ்ணு. நன்றி, வணக்கம்.